சுபஸ்ரீ சாவுக்கு காரணமாக இருந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை தேடி தேடி சீல் வச்சாச்சு. தண்ணிலாரியை வேகமாக ஓட்டிட்டு வந்து சுபஸ்ரீ மேலே ஏற்றி சுபஸ்ரீயை கொலை செஞ்ச அந்த தண்ணிலாரி டிரைவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இத்தனைக்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்த அந்த லோக்கல் கவுன்சிலர் மேலே கஷ்டப்பட்டு வழக்கு பதிவு செஞ்சாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் சுபஸ்ரீயை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சாச்சு. நிறைய டிவி சேனல்ஸ்க்கு, மீடியாஸ்க்கு, சோஷியல் மீடியாஸ்க்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய இரையாச்சு. யூடியூப்பில் நிறைய வீடியோ வச்சு ஆச்சு ஆச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் வேலையை பார்க்க நம்மளும் தயாராச்சு. இல்லை, எதுவுமே இன்னும் முடியல. சுபஸ்ரீ சாவுக்கு சாகடிக்கப்பட முக்கிய குற்றவாளி, முக்கிய காரணமாக இருந்த ஒருத்தருக்கால இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. அவர் இன்னும் வெளியே சுதந்திரமாக தான் சுற்றிட்டுருக்காரு. அவருக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும், அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து அவனுக்கு தண்டனை குறைக்கிற வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை பேசணும், விவாதிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அவனோட முகத்திரை கிளியணும், உங்கள் முன்னாடி அவன் யாருன்னு சொல்லப்படணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணணும்னு நினச்சேன். அந்த குற்றவாளி வேறு யாரும் இல்லை, நான் தான். சுபஸ்ரீ கொலை செய்யப்பட மிகப்பெரிய காரணமாக இருந்தது நான் தான். சுபஸ்ரீ சாகடிக்கப்பட மிகப்பெரிய காரணமாக இருந்தது நான் தான். நேற்று மாலை இதே வேளை ஒரு பதாதையை பார்த்துட்டு, ஒரு பேனரை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்த கடந்து போன நான் தான் சுபஸ்ரீ சாக காரணமாக இருந்தேன். மக்களுக்கு இடையூறாக இருக்குது, பப்ளிக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர காரணம், சுபஸ்ரீ மாதிரி சகோதரிகள் அடிப்படை காரணமாக இருக்கும், யாராவது ஒருத்தர் இதில் விபத்தில் மாட்ட காரணமாக இருக்கும்னு எதுவத்தையும் என்ன இல்லாமல் அந்த இடத்த கடந்து போனேன், நகர்ந்து போனேன். நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. நான் மட்டும் இல்லை, நேர்த்திக்கும் முன்னாலும் இதே மாதிரி அந்த பேனர்ஸை கடந்து போன அத்தனை பேரும் சுபஸ்ரீ கொலை செய்யப்பட மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. சுபஸ்ரீ சாகரிக்கப்பட அவங்களும் மிகப்பெரிய காரணம். என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசுகிற, பப்ளிசிட்டிக்காக பேசுகிறியா, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயத்துக்கு என்ன மயிருக்கு எங்களை சேர்த்துற, நாங்கள் என்ன காரணம், நாங்கள் என்னடா பண்ணணும் பப்ளிக் நீங்கள் கேட்டால் மிகப்பெரிய காரணமே நீங்கள் தான். நேற்று சுபஸ்ரீ அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்தப்போ ஒருத்தரும் உதவி செய்யலை சுபஸ்ரீக்கு. ரொம்ப நேரம் அந்த ரத்த வெள்ளத்தோடு கடந்த சுபஸ்ரீ யாரோ ஒரு நல்ல மனிதன் தூக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஓடி இருக்கும், சுபஸ்ரீ எப்படியாக காப்பாற்ற முடியாமல். ஆனால் சுபஸ்ரீ மரணம்க்கு அது ஒரு தாமதம், அதனால தான் மரணம் இருந்திருக்கு. இதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான். இன்னும் எங்களை மட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கான காரணம் இல்லையா, அந்த பேனர் வச்சவங்க காரணம் இல்லையா, அந்த போலீஸ் காரணம் இல்லையா, வேகமாக தண்ணீர் ஓடிக்கிறது காரணம் இல்லையா, எல்லாரும் காரணம். ஆனால் மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான். எல்லாரோட அலட்சியமும் சேர்ந்து கடைசியாக ஒரு உயிர் எடுத்திருக்கு. அந்த கடைசி நேரத்துலேயும் உதவி செய்யாத நீங்கள் மிகப்பெரிய காரணம். போலீஸ் ஏற்கனவே இந்த பதாதைகள் வைக்கிறது, இந்த கார்பரேஷனுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ரூலை மீறி பேனர்ஸ் வைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் அதை வச்சவனை எதுவுமே கேட்காம எதுவுமே கண்டுக்காமல் அந்த பேனர் அப்படியே இருக்க விட்டது இந்த போலீஸோட மிகப்பெரிய தவறு. முதல்ல நீங்களாம் எப்படி மிகப்பெரிய குற்றவாளிகள் நான் சொல்லணும், நான் எப்படி மிகப்பெரிய குற்றவாளி சொல்லணும், அதே மாதிரி மிகவும் பொறுப்பு இந்த காவல்துறைகளுக்கு. அடுத்ததான் சிட்டி லிமிட்குள்ளே இதுவளை தான் வேகத்தில் போகணும், இதுதான் வேகம்னு தெரிஞ்சும் ஒரு தண்ணிலாரிக்காரன் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்து சுபஸ்ரீ கீழே விழுந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக அதை வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுபஸ்ரீ மேலே ஏற்றி கொலை செஞ்ச அந்த லாரி டிரைவரும் குற்றவாளிகள். இதுக்கு அடுத்ததாக அந்த குற்றவாளிக்கெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளி அந்த அரசியல்வாதி. இது மிகப்பெரிய தவறு, இது சட்டத்துக்கு புறம்பானது, இந்த சென்னை கார்பரேஷனுக்கு புறம்பானது. சென்னை கார்பரேஷன் ஆக்ட் 1991 படி இந்த மாதிரி பேனர்ஸை பொது இடத்துல மக்களுக்கு இடையூறாக வைக்கிறது தவறுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல பதாதைகளை வச்ச அந்த கவுன்சிலர் மிகப்பெரிய குற்றவாளி. அந்த பதாதைகளை எதுவுமே பேசாமல் அதை என்கரேஜ் பண்ண அந்த அரசியல்வாதி மிகப்பெரிய குற்றவாளி. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பதாதைகள் வச்சது தப்பு, பேனர் வச்சது தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர இனி யாரும் தமிழ்நாட்டில் பேனர் வைக்க மாட்டேன்னு ஒருத்தனும் சொல்லலை. ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும், இவங்களும் மிகப்பெரிய குற்றவாளி. இங்கே அரசியல் சதவீதம் மட்டுமே நடக்கலையே தவிர மக்களுக்கு தேவையான எதுவும் நடக்கலை. மக்களை ஏமாத்துறதுல மட்டுமே இவங்களோட எண்ணமும், மக்களை எப்படியாவது திசை திருப்பதில் மட்டுமே இவங்களோட எண்ணமாக இருக்குது. இதை ஒரு அரசியலாக பார்க்கணும், இதை அரசியலாக ஆக்கணுன்றது மட்டும் அவங்க எண்ணமாக இருக்கே தவிர இதுக்கான தீர்வு என்னன்றதை ரெண்டு அரசியல் கட்சிகளும் மற்ற ஏனைய கட்சிகளும் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. இதை பற்றின ஒரு வார்த்தைகளும் ஒரு ஆசைகளும் எங்கேயுமே இல்லை. இனி நாங்கள் இந்த பேனர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம், இந்த பதாதைகளை வைக்க மாட்டோம் அப்படின்னு. அடுத்தது மிகப்பெரிய முக்கிய காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தேசத்தை மாற்றணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் மாற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளாம் தொடர்ந்து மாறணும், அப்படி மாற்றப்படும் பொழுது மட்டுமே சமுதாய மாற்றம் நிச்சயம் உருவாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே என்ன கடந்து போகுது, எனக்கு எந்த கவலைகளும் நீங்கள் நினச்சா நாளைக்கு அது உங்கள் வீட்லேயும் நடக்கும். அன்னைக்கு சுபஸ்ரீ மாதிரி ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ உங்கள் வீட்லேயோ இலக்கு நேரிடும். அதனால் இதுக்கு மேலேயாவது தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு என்னோடய உள்ள குமுறல் எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு பெரிய மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ளவனும்,
இல்லை பெரிய பேச்சாலும் கிடையாது, ஆனால் மனசுக்குள்ளே தோணுதை எப்படியும் உங்கள்கிட்ட புரிய வைக்கணும், எப்படியாவது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி. நிச்சயம் நம்மளாம் மாறணும், ஒரு சமுதாய மாற்றம் கொண்டு வரணும். இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் தவறு செய்கிறதை இயல்பாக செய்கிறாங்க, நிறைய தப்பு பண்ணிட்டு என்ன நான் பண்ணிட முடியுன்ற மாதிரி ஒரு திமுறா இரமாப்பாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும். இளைஞர்கள் இந்த அரசியலுக்குள்ளே வரணும், அரசியல் களம் மறுபடியும் தூய்மையாகணும் காமராஜர் காலம் மாதிரி. அதுக்கு நம்ம மக்களெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும். தனி மனித மாற்றம், மறுபடியும் சொல்கிறேன், தனி மனித மாற்றம், நம் சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றத்துக்காக உத்திடுவோம். நன்றி.